right, my brother. It's okay now. And it's okay, let us stand now. Come on. So there are reports that the cabinet has approved the National Medical Commission Bill 2017 to replace the MCI. The NMC proposes to conduct national exit examination next for the final MBBS course. This is another national level exam, All India exam, and a blow to social justice. A student, if he or she cannot pass this next exam, will not be allowed to practice as a doctor. And in a country which is as diverse as India, every state has a different health policy and the syllabus is based on that. And how can you have one examination for the entire nation and decide the capability of the student? The government is taking away education step by step, slowly from the state authority, and this is what they are doing with the new education policy also. They are trying to take away education from the states completely. NEET has already claimed so many lives in Tamil Nadu, and yesterday our leader M.K. Stalin had raised this in the Tamil Nadu Assembly, and the Chief Minister had promised to take this to the court to repel NEET from Tamil Nadu and states which do not want NEET examinations. Now you are bringing in next also. So I urge the government to stop bringing these All India exams and making sure that our students do not get a chance to become doctors. Thank you. Dr. Dhirubhai, sorry. Dr. Bharati Dhirubhai Kyal. Amen. मैं अपने माननीय प्रधानमंत्री जी को धन्यवाद देना அவையில் முதல் வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய பேரரசை வழிநடத்துகின்ற இந்த மாபெரும் சபையில் பங்கு பெறுகின்ற வாய்ப்பினை பெற்றுத்தந்த எங்கள் தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கும், நான் சார்ந்துள்ள இளைஞரணியின் செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அண்ணன் அன்பகம் கலை அவர்களுக்கும், விருதர் KKSSR அவர்களுக்கும், என்னை தேர்ந்தெடுத்த தென்காசி தொகுதி மக்களுக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மேன்மைதங்கை அவையில் நம் நாட்டில் உள்ள விவசாயிகளின் மனவேதனையை பதிவு செய்ய விரும்புகின்றேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவர் கூறியது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உழவர்கள் அனைவரும் இந்த நாட்டை ஆளுகின்ற அமைச்சர்கள் பின்னால் எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறுகின்ற நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி வைத்துள்ளது. நம் நாட்டு விவசாயிகள் அரசாங்கத்திடம் எதிர்பார்ப்பது வருடத்திற்கு 6000 ரூபாய் பணத்தையோ மானியம் என்ற பெயரில் உரத்திற்கும் மற்ற விவசாய எடுபொருளுக்கும் கொடுக்கின்ற இலவசங்களையோ அல்ல. அவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றுதான், அது அவர்கள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு நியாயமான விலையை மட்டும்தான். இந்த நாட்டில் குண்டூசி உற்பத்தி செய்வர்கள் முதல் அனைத்து பொருட்களை உற்பத்தி செய்வர்களுக்கும் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களின் விலையை அவர்களே நிர்ணயம் செய்கின்ற அதிகாரம் உள்ள போது விவசாயிகள் மட்டும் இந்த அரசாங்கத்திடம் கையேந்தி எப்படியாவது கட்டுப்படியாகும் விலையை கொடுத்து விட மாட்டார்களா என ஏங்கும் நிலை உள்ளது. சார், 1 மினிட். விவசாயிகள் அவர்கள் விளைவிக்கும் பொருள்களுக்கு அவர்களே விலையை நிர்ணயம் செய்யலாம் என்ற நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொள்ளும் காலகட்டத்தில் இந்த நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படாது. மேலும் விவசாயிகள் இந்த அரசாங்கத்திடம் மானியங்களையும் வங்கிக் கடன் தள்ளுபடி எதிர்பார்க்க மாட்டார்கள் என்ற கருத்தை இந்த அவையில் பதிவு செய்வதில் நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் மிக்க மகிழ்ச்சி கொண்டேன். ஐ லைக் டு சே Thanks once again to our honorable speaker to giving this opportunity to me. Thank you, sir. Thank you very much. P. Velu Shamiji, pehli baar bol rahe hain maananiya sadasya. வணக்கம். மக்களவையில் முதன் முதலில் பேச வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆசியோடும் கழக துணை பொதுச்செயலாளர் மாண்புமிகு ஐபிஎன்என் பரிந்துரையின் பேரில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மக்கள் பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கும், தமிழகத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் முதலிடத்தில் என்னை வெற்றி பெற செய்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் தாங்களின் பொற்பாதங்கள் தொட்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவைத்தலைவர் அவர்களே, திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள பொதுமக்கள் உயர் மருத்துவ சிகிச்சைக்காக வெளி மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே திண்டுக்கல்லில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அமைக்க ஆவணை செய்யுமாறும், சென்னை முதல் திண்டுக்கல் வழியாக மதுரை வரை இயங்கி வரும்
தேஜாஸ் விரைவு ரயில் தொழில்நுட்பமான திண்டுக்கல் நின்று செல்லவும் மற்றும் திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை செல்லும் அமிர்தா விரைவு ரயில் ஒட்டஞ்சதில் நின்று செல்லவும் மற்றும் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாலகிருஷ்ணாபுரம் ரயில்வே மேம்பாலம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை பணி நிறுவப்பட்டுள்ளது. எனவே அந்த பணியை விரைந்து முடிப்பதற்கு ஆவணை செய்யுமாறும் மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எனது தொகுதியில் நத்தம் ஆத்தூர் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நறுமண பூக்கள் அதிக அளவில் விளைகின்ற பகுதியாகும். எனவே அங்கு விளைகின்ற பூக்களை கொண்டு அப்பகுதியில் வாசன தெருவை அமைக்க தயாரிக்கும் தொழிற்கூடம் அமைக்குமாறும் பூக்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருமாறும் ஆவண செய்யுமாறும் மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவைத்தாளர் அவர்களே, திருவனந்தபுரம் முதல் எனது தொகுதிக்குட்பட்ட பழனி சட்டமன்ற தொகுதியில் கொடைக்கானல் மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியாகும். அவர்களுக்கு குடியிருப்பதற்கு போதிய இடவசதிகள் இல்லை. எனவே அவர்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு மத்திய அரசின் தொகுப்பு நிதியில் இருந்து கூடுதலான நிதியை ஒதுக்கி அவனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எனது பாராளுமன்ற தொகுதியில் பழனியில் தமிழகத்திலே மிக பிரசித்தி பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்துக்கு வருகிறார்கள். இந்த பக்தர்கள் தங்குவது சுகாதாரம் மற்றும் கே வீராசாமி. சார், 7 ஃபிஷர்மென் ஃப்ரம் மை கான்ஸ்டிடுவன்சி ஆஃப் நார்த் சென்னை வெண்ட் டீப் சி ஃபிஷிங் ஆன் 4th of June லாஸ்ட் மந்த் அண்ட் தே ஹவ் பீன் மிஸ்ஸிங் ஃபார் த பாஸ்ட் 1.5 மந்த் சார். அண்ட் ஐ ஹவ் கிவன் அ ரெப்ரஸன்டேஷன் ஆல்ரெடி டு தி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டு ஆர்கனைஸ் அ சர்ச் ப்ரோக்ராம் ஃபார் தேம். I would like to know if the Department of Ministry of Fisheries, Defense and External Affairs can be coordinated to make sure that these 3 fishermen are brought back. And also I would like to know if the government can organize a proposal where fishermen can be given a wearable, durable GPS positioning system so that when they are lost in sea, that these people can identify them. Thank you very much, sir. D. Ravi Kumar, ek koi vishesh aapatti janak baat ho to ek baar mujhe dikha lena. வயஸ்பாதி மாநில சுரேஷ். மாண்புமிகு மக்களவைத் தலைவர் அவர்களே, முதன்முறையாக இந்த 0 hour-லே பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மிகவும் பின்தங்கிய விழுப்புரம் என்ற மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். விழுப்புரத்திலே பெண்களுடைய கல்வி நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஆண்களின் கல்விக்கும் பெண்களின் கல்விக்கும் 17% இடைவெளி அங்கே இருக்கிறது. எனவே பெண் கல்வியை சீர்திருத்துவதற்காக அதை செம்மைப்படுத்துவதற்காக அங்கே மத்திய அரசின் உதவியோடு சிறப்பு பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே விழுப்புரம் தொகுதி கணிசமான பழங்குடி மக்கள் வாழ்கிற தொகுதி, குறிப்பாக இருளர் என்ற பழங்குடி மக்கள் வாழ்கிற தொகுதி. அவருடைய கல்வி நிலை 34 விழுக்காடு அளவிலே தான் இருக்கிறது. அவர்களுடைய பெண் கல்வி என்பது 27 விழுக்காடு என்கிற அளவிலே தான் இருக்கிறது. ஏற்கனவே அந்த மாவட்டத்திலே ஏகலவியா சிறப்பு பள்ளி ஒன்று இருக்கிறது. மேலும் கூடுதலாக ஒரு ஏகலவியா சிறப்பு பள்ளியை அந்த தொகுதியிலே மத்திய அரசு நிதி உதவியோடு உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பகுதியிலே இருக்கின்ற கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்காக ஊரக பகுதியிலே இருக்கின்ற இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக அங்கே வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும். அதற்கு மத்திய அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மர்கனி பரத், ஸ்ரீ எஸ் சுந்தரம். சார், ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை கோகனட் ஃபார்மர்ஸ் இன் மை பார்லிமெண்ட் கான்ஸ்டன்சி. தமிழ்நாடு இஸ் தி leading in coconut cultivation state in India with the crops on over 3.09 lakh hectares. Approximately the state is producing 5,365 million coconuts in a year. Pollachi Parliamentary Constituency is the largest coconut growing place in India and also called coconut capital of Tamil Nadu. But this constituency, despite the largest producer of coconut and it is allied products, deprived of coconut welfare board and coconut research center nearby. Due to shortage of rainfall, coconut yield has dropped to 50%, and also because of natural calamities, most of the farmers switching from coconut cultivation to other jobs. Due to the above reasons, it is essential to increase the minimum support price ₹150 per kg for milling copra. This is the longest
This is the main issue for our coconut farmers in Tamil Nadu. So, to keep coconut farmers alive, government essential to consider this minimum support price for rupees 150. Thank you, sir. Thank you, Honourable Speaker, sir. I want to mention about a terrible accident that has occurred in my Kalaburagi constituency today. 9 people have died and several others have been grievously injured. This is not an unusual happening here. There have been 712 deaths in the last 7 years. The cause of this tragedy is due to the incomplete 4-way national highway NH-79 track between Ulundurpet and Salem. The highway project was started in July 2008 and was completed in 2013 September, but the work was thoroughly incomplete for 8 bypass roads at congested towns like Athur, Vaalapadi, Udayarpatti, Chinnasalam, Kallakurichi, Thyagaduruvam and Ulundurpet were left as 2-way roads. This was protested by the people even then, but no action had been initiated to widen the road to thorough 4 ways right from Ulundurpet to Salem. While the proposal and the estimates were for a 4-way between Ulundurpet and Salem, the contractors gained undue money through these intermittent 2-way roads. The heavy traffic points where the road shrinks into 2 ways becomes the cause of this terrible accidents, the loss of the valuable lives. Sir, at this moment of great tragedy, I want to press for an early completion of the 4-way national highway lying incomplete for more than 10 years and to prevent the loss of unfortunate lives in such accidents. Thank you, sir.